அங்க வரணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இல்ல. யாரு அது விசில் அடிக்கிறது? யாரு? நிறைய பேர் அடிக்கிறீங்க. ஓ நோ மாக்கப்பா, இது ரொம்ப டேஞ்சர். ஆகல, அதனால அடிக்கிறாங்க. நீ கூப்பிடு மாக்கப்பா, ஒரு நாலு கப்பல்ஸ் கூப்பிடு. தெரியல, இவ்வளவு காரைக்குடி மக்கள் இவ்வளவு வெக்கப்படுவாங்களா? வெள்ள ஆ வாங்க, டக்குன்னு மேல வாங்க, கை தூக்கி மேல வந்துருங்க. கப்பல்ஸ் மட்டும் மேல வாங்க, கப்பல்ஸ் மட்டும் மேல வாங்க. கப்பல்ஸ் கபல், அரே கப்பல்ஸ். ஏ மாப்ளை, சீக்கிரவாயா சீக்கிரவாயா. பாலு சார் தான் வரணும் மேல. இப்போ டக்குன்னு உங்க கப்பல கூட்டி வந்துருங்க சார். வரவங்க கையை தூக்குனீங்கன்னா நீங்க வரீங்கன்னு நாங்க நினைச்சுப்போம். வெரி குட், அங்க ஒரு கப்பல் வராங்க, வாங்க சார். வெரி குட், அடுத்த கப்பல், அடுத்த கப்பல், அடுத்த கப்பல், கப்பல் கப்பல். அஜோ, யாருது போனு? எந்த கப்பல்? சாஜோ, சீக்கிரம் வாங்க. ஓகே, ஒன் கப்பல், வேற வேற வேற. இது ஒரு சான்ஸ். நாங்க இதை வந்து இந்த நேரம், ஐயோ இந்த கப்பல்கிட்ட நான் எப்படி இந்த வாங்க சார், இப்படி முடிவாங்க, ஃப்ரண்ட்டில் வாங்க சார், முன்னாடி வாங்க, இங்கே உட்காருங்க சார். பரவாயில்ல, நீங்கள் இங்கே உட்காருங்க மேடம், இங்கே வந்து உட்காருங்க. வாங்க மேடம், ஆஹா, எங்கே வேணாலும் உட்காருங்க சார். மேடம், ஏன் இந்த சீட்டில் உட்கார மாட்டிங்களா? என்ன இதுக்கு என்ன சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும் இப்படி? ஓகே, இந்த இந்த அழகான க்யூட் கப்பலுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் மக்களே. ஏன்னா நீங்கள்லாம் கூப்பிட்ட யாரும் வரல, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக கிளம்பி வந்த. மேடம் உங்களோட பேர்? விஜயா. விஜயா சார், உங்க பேர் சார்? சண்முகவே. ஓகே, எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 25 வருஷம். மேடம் எத்தனை வருஷம் ஆகி கல்யாணம் ஆகி? 23 சார். 25 நீங்க சொன்னீங்க, 23 நீங்க சொல்றாங்க, எது எது கரெக்டான டைம்? அவர் சார் கேட்டதுனால 25, நீங்க கேட்டிருந்தா 10 ன்னு சொல்லிருப்பேன். எதுனால? ஏய் ஏய் ஓ, எதுனால அப்படி மிஸ்டர் சண்முகவேல்? எதுனால அப்படி? நீங்க தான் சொல்லணும் தலைவர். இல்லை, நீங்கள் 25ன்றீங்க, அக்கா வந்து 23ன்றாங்க. அப்புறம் நீங்கள் கேட்டால் ஒன்று 10 கம்மியாக சொல்லியிருப்பேன் அப்படின்றீங்க, இது ஒன்றும் புரிய மாட்டுதே. என்ன கணக்கு அது, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த கணக்கை சொன்னால் வெளியே போக முடியாது. ஆ, இப்போ மட்டும் போயிருவீங்களா? வீட்டுக்கு போக முடியுமா உங்களால்? எனிவேஸ், அவங்கக்கிட்ட ஒரு மைக் கொடுத்துருங்க மக்கப்பா. ஓகே சார், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சார் உங்களுக்கு? அரேஞ்ச் மேரேஜ் சார். அரேஞ்ச் மேரேஜா? 25-23 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஆ ஆமாம் மேடம். மேடம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா மேடம் உங்களுக்கு? அரேஞ்ச். அரேஞ்ச் இல்லை, கரெக்டாக கேட்டுக்கணும் மாக்கப்பா. ஏன்னா அவர் 25ன்றாரு, இவங்க 23ன்றாங்க, எல்லாமே கரெக்டாக சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். ஆமாம் சார். இன்னைக்கு என்னன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன நீங்கள் அங்கே பார்க்குறீங்க? நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இத்தனை பேருக்கு முன்னாடி, ஓகே இவ்வளோ பேருக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்கள் மேடம்க்கு உங்களோட லவ்வை சொல்ல போறீங்க, கவிதையா சொல்ல போறீங்க? கவிதையா சொல்ல போறீங்க, ஒரு ரெண்டு வரி கவிதை. அவங்கள பார்த்தா ஒரு ரெண்டு வரி கவிதை. ஹலோ ஹலோ, என்ன பார்த்தா இல்ல, அவங்கள பார்த்து. ஆ, அவர் என்ன பார்த்துன்னுகிறாரு மாக்கப்பா? பார்த்து தான் வருதான்னு பாக்குறாரு, வரல. ஓகே, அதோ வானிலே நிலா, ஆஹா, என் பக்கத்திலே ஒரு பலா. பலா? பலானா பலாப்பழம்? ஏக்கா பலாப்பழம்ட்டா இருக்கா அவங்கள? எவ்வளவு பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, தும்முத்தோட்டு வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, எது பிடிக்குது அதை தானே சொல்ல முடியும். பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அக்காக்கு, பிடிச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துல இன்னொரு நிலா. நிலா நான் சொல்லல. ஹலோ பெரியப்பா, என்ன பெரியப்பா? யார் கூப்பிடுறா சார்? யார் தான்? அவர்தான் பெரியப்பா. என்ன ஃபீலிங்ஸா? இல்ல இல்ல, வேற லெவலா இருக்கு. ஓகே, பிரியங்காவை பார்த்து ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்க. நீங்க நல்லா கவிதை சொல்றவரா இருக்கீங்க. ஒரு தடவை பாத்துக்கோங்க, மூஞ்சி பாத்துக்கோங்க, நல்ல கிட்ட பல்செட்டு பாத்துக்கோங்க. இப்போ வருமே கவிதை. வானத்திலே ஒரு நட்சத்திரம். ஓ, அப்ப நிலா இருந்துச்சு நட்சத்திரம். இல்ல சார், வானத்திலே ஒரு நட்சத்திரம். வானத்துல ஒண்ணே ஒண்ணு. ஓகே, அதுதான் நம்மளுடைய துருவ நட்சத்திரம். துருவ நட்சத்திரம்? துருவ நட்சத்திரம்னா ஒண்ணு மட்டும் தான் வரும். ஒண்ணு மட்டும் தான் வரும். எனக்கு பிடிக்கல மாக்கப்பா, எனக்கு பாட்டு பாட சொல்லு மாக்கப்பா. மாக்கப்பா பாட்டு பாட சொல்லு மாக்கப்பா. உனக்கா இல்ல மேடம்கா? மேடம் வேணா, சும்மா உட்காந்துக்கிட்டோம் மேடம். எனக்காக ஒரு பாட்டு பாட சொல்லு. மேடம்காக ஒரு பாட்டு சார். உங்களுக்கு மியூசிக் வேணுமா வித்தவுட் மியூசிக்கா? எப்படி இருந்தாலும் சரியா? ஓகே அண்ணே, கீபோர்ட் மட்டும் கூட வாங்கினேன். ஓகே, ஆ பழைய பாட்டு தான். இல்லை பின்ன அந்த மூஞ்சிக்கெல்லாம் பின்ன புது பாட்டா பாட முடியும். பழைய மியூசிக்கு பழைய பாட்டு தான் பாடணும். பெரியப்பாக்காக பாட்டு பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா,
அருமை. சாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நன்றிண்ணா, நன்றிண்ணா. சாருக்கு காரைக்குடி பக்கத்துல 60 லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு வீடு இருக்கு, அதை போய் ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு நாள் நைட்டு மட்டும் தங்கிட்டு நீங்க வந்துருங்க. ஓகேவா சார்? சரக்கு இருக்கா? சிரிக்காதயா, சாரிடா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இப்போ சார் பண்ணிட்டார்லம்மா அக்கப்பா, அவர் அந்த வீடு அவர் போய் பார்த்துட்டு வருவார். இவங்களும் போனோம் இல்லையா, அவரை தனியாக அனுப்ப முடியாது. இப்போ மேடம் வந்து ஒரு ஒரு இந்த பாட்டு ரிபீட் பாட்டு மேடம், நீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பாட்டு ஒன்று பாடுங்க மேடம். லவ் பேர்ட்ஸ் பாடுங்க, நல்லா இருக்கும். யாரா அது? மனசே தேத்திக்கோங்களா, ஏதா பாடுங்க, ஏதா பாடுங்க. சும்மா பாடுவீங்களா? பாடுங்க மேடம். ரவுடி பேபி பாடுங்க. ரவுடி பேபி, நாங்கள சூ கண்டு ரெடி ஆகுறோம். ஏய் ஏய், சிலுக்கு சட்டை நீ வெயிட் கட்ட. கவிதா மேடம் வந்து கோல்டு செயின் ஒண்ணு குடுப்பாங்க. அவங்களே ஒரு தங்கம், அவங்க ஒரு தங்கமா வேணாம், நன்றி, அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா போதும். அப்படியா? அப்ப நீங்க ஒரு கோல் செயின் கொடுங்க. அப்ப நீங்க போட்டுருக்க கோல் செயின் எங்களுக்கு கொடுத்துருப்போம். நல்லா கொடுத்துருவோம். நல்லா கொடுப்பீங்களா? கொடுங்க, எடுங்க சார், செயின் எடுங்க. நான் எடுத்துட்டு வரேன். சரி, ஒரு ஒரு என்ன என்ன ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு இப்போ? நீங்க பேசாதீங்கடான்றதுக்காக அடிக்கிறீங்களா இல்ல எங்களை உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக அடிக்கிறீங்களா? வாமா உத்தரா, ஏதோ எட்டு வந்துக்கிறேன். அவங்களுக்காக ஒன்று கொடுப்போம் சார். டிஃபன் பாக்ஸா? அதான் கோல்ட் செயின் எடுத்துட்டு வரல, ஒரு 100 ரூபாய் கொடுத்துருப்போங்க ரெண்டு பேருக்கும். சரிங்க மேடம், கொடுங்க, எடுத்து கொடுங்க. சரி, 500 ரூபாவா கொடுங்க. ரொம்ப 200 சாருக்கு, ஒரு 100 ரூபாய் சார், சாருக்கு 200 ரூபாய், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா? ஏ மாக்கம்பா சூப்பரா, அடுத்த கப்பல்ஸ் ரெடியா இருங்க. அவர் குத்தாருப்பா, 200 ரூபீஸ் குத்தாரு. மீண்டும் ஒரு பெரிய கைதட்டல் இந்த கியூட்டான ஒரு கப்பலுக்காக கொடுத்துடலாம். எப்ப இருந்தாலும் எப்பவுமே இதே மாதிரி ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஜாலியா இருங்க. போட்டோ எடுக்கணுமா? போட்டோக்கு ஒரு 500 ரூபீஸ் ஆகுமே சார். அடுத்ததா வந்துட்டு KNH-ல IVF-ல பிறந்த ஒரு ட்வின் பேபிஸ் வந்துட்டு இப்ப சிலம்ப பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, ஸ்ரீ ராகவ் அண்ட் ஸ்ரீ வர்ஷவ். வாங்க கைதட்டல் கொடுக்கலாமே. டயர்ட் ஆயிட்டீங்க, பசிக்குது தெரியுது எல்லாரும் முஞ்சிலையும். டேய் நிஜமா சூப்பர் சிங்கர் பார்த்தது இல்லையாடா? பார்த்திருக்கேன் கொஞ்ச நாள். நல்லா இருக்குமா? கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் தான் நல்லா இருக்குமா? பங்கப்படுத்திட்டானே. கொஞ்சம் தான் நல்லா இருக்குமா? அதுல எது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? விளம்பரம். நடிக்கிறது. அடிக்கிறதா? நடிக்கிறதா? சூப்பர் சிங்கர்ல ஏதுடா நடிப்பு? தெரியலையே, அவங்க கமெண்ட்ஸ் கொடுப்பாங்களே ஜட்ஜஸ், அதை பார்த்து நடிக்கிறதுன்றான் சொல்றேன். டேய் அது டயலாக் நினைச்சுக்கிறியா? அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு சொல்றதுடா. சரி ஓகே, எத்தனாவது படிக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி, செகண்ட் ஸ்டாண்டர்ட் சி. ஆ சியா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி ஆ சியா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி. நீ எந்த செக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி. டேய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி இன்ற, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி இன்ற, இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் எது உன் கிளாஸ்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி. நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி. ஓ மிஸ் பேர்னா? கிளாரா மேம். வாவ். ஓ மிஸ் பேர்? கிளாரா மேம். ரெண்டு பேருக்குமே கிளாரா தானா? மேடம் கேட்டதா சொல்லு. ஹேய் சொல்ல மாட்டியா? போட, நீ கேட்டதா சொல்றியா? அவனுக்கு சுத்துட்டோம், போமா. கிளாரா மேடம் இருக்காங்கல்ல, மாக்காப்பா ரொம்ப கேட்டதா சொன்னா அப்படின்னு சொல்றியா? போய் போன் நம்பர் கேட்டதா சொல்லு. ஓகேவா? எதுக்குன்னு கேட்பாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடு. ஓகேவா? ஓகேவாடா? எப்படி சிரிக்கிறான் பாரு தம்பி. என்னடா ப்ராப்ளம் அவனுக்கு? எங்க இருக்காங்க உங்க அம்மா அப்பா? எங்க? என்ன ஒரு மரியாதை சொல்றான் பாரு. அந்த அங்கே எங்க இருக்கீங்க ப்ரொடியூசர்ஸ், எங்க இருக்கீங்க?
இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? வந்திருக்கீங்களா? தொலைஞ்சிராதீங்க, உங்க குழந்தைங்க பத்திரமா தான் இருக்கு. ஹலோ மேடம், நைஸ், ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன். சூப்பர் சிங்கர்லாம் பாக்குறது இல்ல, பாக்கணும், புரியுதா? நாங்க எப்ப பண்றோமோ அதெல்லாம் பாக்க வைங்க தினமும். ஒரு கைத்தட்டல் கொடுங்க, சிறப்பா சிலம்பாலம் சொல்லி கொடுத்துக்கிறாரு பசங்களுக்கு, பாத்துருவோம் அவங்களோட டாலண்ட நல்லா பண்ணுங்க சரியா, கண்ணு குத்திக்காம சைடுல சைடுல வாங்கிக்கலாம். ஓகே பாய். சின்ன பசங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க, சூப்பரா பண்ணாங்க. இந்த வயசுக்கு வந்து இதெல்லாம் வந்து சிலம்பம் குச்சி எடுத்து நம்ம எதையாவது அடிச்சு நிற்போம், பசங்க வந்து பரவாயில்ல அழகா வந்து நம்ம வினோத்குமார் சொல்லி கொடுத்ததை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. தம்பி டேய், மிஸ்ஸை கேட்டதா சொல்லுங்கடா. என்ன இங்கே பாக்குறானு? மிஸ்ஸை கேட்டதா சொல்லுங்க. நீ ஃபர்ஸ்ட் இங்கே தான், அங்கே தான் இருந்த, நீ அங்கே தான் நின்று ஃபர்ஸ்ட். ஓ ஓகே, அப்படியே ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கான். போடா போடா போடா, போய் படுத்து தூங்குங்கடா, போங்கடா, போடா போடா. ஏய் தம்பி தம்பி தம்பி, அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? மாகாபா. என் பேர் என்ன? ஓகே போயிடு போயிடு போயிடு, டக்குன்னு போயிடு. ஐயோ தெரியாம தவலாம கேட்டேன், மாகாபா கேட்காமலே இருந்திருக்கலாம். போயிடு போயிடு. என் பேர் மீனாட்சி. ஆ சொல்லு, அடுத்து என்ன மாகாபா பண்ண போறோம்? அடுத்து வந்து நம்மளுடைய இசை தான். இப்ப அடுத்ததாக ஐயா தலப்பாக்கட்ட ஐயா சொல்லுங்க. ஐயா பிரியாணி எப்பயா ரெடி ஆகும் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பிராண வருத்துருவோமா? பிராணம் இல்லைங்க, இன்னைக்கு உங்களுக்காக நம்ம காரக்குடி பாம்பு வருது. காரக்குடி பாம்பா? ஓகே. காரக்குடி பாம்பா, சூப்பர் சிங்கர்ல ஒரு பாம்பு வரும் தெரியும்ல, சூப்பர் சிங்கர் பாம்பா காரக்குடி பாம்பான்னு பாத்துருவோம். இறக்குங்க அவங்கள. மீண்டும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம் நம்மளோட ஃபேண்டாஸ்டிக் சேரஸ் சிங்கர்ஸ் அத்தனை பேருக்காகவும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.